திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி ஓடிட்டே இருக்கோம் அப்படின்றது தெரியாமல் செய்கிற வேலையில் நம்ம 100% போடுவோம், கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு நாள் நம்ம தேடி ஓடிட்டுருக்க விஷயம் நம்ம கையில் கிடைக்கும், அது வெற்றியாக மாறும் அப்படின்றத நம்பி ஓடின ஒருத்தர், ஜெயித்த ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வேறு யாருமே கிடையாது, டைரக்டர் நெல்சன் திலீப்குமார். டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் அவரோட ஜேர்னியில் எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக இருந்திருக்கிறாரு, எவ்வளோ பேஷனேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, இன்றைக்கி எதனால சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜூன் 21 1984 வெள்ளூரில் பிறந்தவர் தான் நெல்சன் திலீப்குமார். அங்கேயே தன்னோட ஸ்கூலிங்கை முடித்த நெல்சன் திலீப்குமார் இங்கே சென்னைக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நியூ காலேஜில் விஸ்காம் படிச்சிருக்கிறாரு. விஸ்காம் படிக்கிறப்ப தனக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் போகணும், மீடியா இண்டஸ்ட்ரியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்வம் அவருக்கு இருந்திருக்குது. பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற சந்தேகமும் அவருக்கு இருந்திருக்குது. பட் ஆனால் இதற்கான 100% நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உழைச்சிருந்திருக்கிறாரு. அந்த டைமில் விஜய் டிவி பயங்கர பாப்புலராக இருந்திருக்குது, ஸ்டார் விஜயாக மாறிட்டு நிறைய புது புது ஷோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஏற்ற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் திலீப்குமார் முதல் முதல்ல அசிஸ்டன்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டராக விஜய் டிவியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. விஜய் டிவியில் ஜாயின் பண்ண நெல்சன் திலீப்குமாரோட ஜேர்னி ரொம்பவே பெருசுங்க. ஏன்னா அவர் வளர்ந்தது, அவர் கற்றுக்கிட்டது, அவரை நிறைய விஷயங்கள் பண்ணது, நிறைய மனிதர்களை அவர் வாழ்க்கையில் சந்தித்ததுக்கு முதல் முக்கிய காரணமே விஜய் டிவியாக தான் அமைஞ்சிருந்திருக்குது. விஜய் டிவியில் அசிஸ்டன்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டராக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெல்சன் திலீப்குமாரோட ஜேர்னியில் அவரோடையே இருந்து வந்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி ஐக்கானாக மாறி இருக்காங்க. அதில் சிவகார்த்திகேயன் ஒருத்தர், அருண்ராஜ் காமராஜ் ஒருத்தர், ஆங்கர் டிடி ஒருத்தவங்க. ஸோ இந்த மாதிரி நெல்சன் திலீப்குமாரோட ஜேர்னியில் அவர் கூடவே சேர்ந்து வளர்ந்தவங்களும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. விஜய் டிவியில் அழகி அப்படின்ற ஷோ தான் நெல்சன் திலீப்குமார் முதல் முதல்ல டைரக்ட் பண்ண ஷோ. அந்த ஷோ வந்து ரொம்ப ஹிட் ஆகலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்ல பேர் தான் நெல்சன் திலீப்குமாருக்கு வாங்கி கொடுத்துச்சு. அடுத்தடுத்து நிறைய ஷோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அழகி ஷோ மூலியமாக தான் நெல்சன் திலீப்குமாருக்கு கிடச்சிது. அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒல்லி பெல்லி அப்படின்ற ஷோ, பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஷோ, ஜோடி நம்பர் 1, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மாதிரியான ஷோலாம் நெல்சன் திலீப்குமார் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஆப்வியஸ்லி பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஷோவில் சிவகார்த்திகேயன் மிகப்பெரும் பார்ட்டாக இருந்திருக்காரு. ஜோடி நம்பர் 1 டிடி இருந்திருக்காங்க. ஸோ அவரோட வளர்ச்சிக்கு காரணமாக இருந்துட்டுருக்க நிறைய பேர் விஜய் டிவி மூலியமாக தான் அவருக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷோஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட், அதை நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஜோடி நம்பர் 1 இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஷோ. இதனால மீடியா வட்டாரத்தில், அதாவது சின்னத்திரை வட்டாரத்தில் நெல்சன் திலீப்குமாருக்கு நல்ல பேர் கிடைக்கிது. நெல்சன் திலீப்குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அடையாளமும் கிடைக்கிது. அதுக்கப்புறமா பிக்பாஸ் சீசன் 1 டைரக்ட் பண்ணதும் நெல்சன் திலீப்குமார் தான். அந்த பிக்பாஸ் சீசன் 1 கலந்துக்கிட்டது மூலியமாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதாகும். கமல் சாரோட நான் பழகிறதுக்கான வாய்ப்பு பிக் பாஸ் சீசன் 1 கிடைச்சிச்சு அப்படின்னு, அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. அண்ட் முதல் முதல்ல நான் கமல் சாரை பார்த்தப்போ உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி நெல்சன் திலீப்குமார் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் பேச்சுலர்ஸாக இருந்த நெல்சன் திலீப்குமாராக இருக்கட்டும், அருண்ராஜ் காமராஜ், சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் ஷாலி கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஃப்ளாட்டில் தான் ஒன்றா தங்கியிருந்திருக்கிறாங்க. ஷோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு லேட் நைட் ஆகிடுச்சு அப்படின்னா ஷாலி கிராமத்தில் இருக்க சிவகார்த்திகேயன், அருண்ராஜ் காமராஜ் தங்கியிருந்த ஃப்ளாட்டுக்கு தான் நெல்சன் வந்துருவாராம். வீடியோ வீடியோ உட்காந்து சினிமாவை பற்றியும் நிறைய கதைகள் பற்றியும் அவங்க பேசுவாங்க. ஸோ அப்படி ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் வந்து ஏன் படம் டைரக்ட் பண்ணக்கூடாது நெல்சானி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக கிளப்பி விட்ருக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவாக்கின படம் வேட்டை மன்னன் படத்தை வந்து சிம்புவை வந்து ஹீரோவா வச்சு நெல்சன் திலீப்குமார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சிம்புவும் வந்து ஜோடி நம்பர் 1 ல ஜட்ஜா இருந்தது மூலமா நெல்சனுக்கு ரொம்ப பழக்கம். சோ நெல்சன் கிட்ட சிம்புவும் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா நீ ஒரு படம் பண்ணனா அதுல நான் ஹீரோவா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. சிம்புவும் சொல்லியிருக்காரு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு சிம்புவோட சேர்ந்து ஹன்சிகா அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஆனால் ஏனோ காரணத்தினால அந்த படம் வந்து பிக்கப் ஆகலை, திரைக்கு வரல. நெல்சன் திலீப்குமாரோட இத்தனை வருஷம் உழைப்புக்கு பலனாக இருக்கும்னு நினச்ச படம் வரல. ஆனால் அவர் சோர்ந்து போகலை. சோர்ந்து போகாமல் தனக்கு கிடைச்ச வேலைகளை அவர் சைட் பை சைட் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. வேட்டை மன்னன் படம் 2010 ட்ராப் ஆயிடுது. ஆனால் 2017 மறுபடியும் அதை கிக் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு நெல்சன். லைக் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்
நாமினேஷன் பண்ணி யுவன் சங்கர் ராஜாவை எடுத்துட்டு அனிருத் அதில் ரீப்ளேஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து எப்படியாவது அந்த படத்தை திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து அவர் ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் அதுவும் தோல்வியில் தான் முடிஞ்சிருச்சு. பார்ப்போம் இனி வரக்கூடிய காலத்திலேயாவது வேட்டை மன்னன் வருதா அப்படின்னு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் சீசன் 1 அவரை டைரக்ட் பண்ணுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மீன் டைம்ல சிவகார்த்திகேயனும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆயிடுறாரு. ஸோ நெல்சன் திலீப் குமாருக்கு சிவகார்த்திகேயன் அனிருத் மாதிரியான இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கிடைக்குது. ஸோ அனிருத்தும் நெல்சனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அனிருத் அவர்கள் வந்து நெல்சா நல்ல கதை ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா சொல்லு, லைக்கா சைட்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல கான்டாக்ட் இருக்கு, அவங்ககிட்ட கதை சொல்றதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி அனிருத் சொல்லியிருக்காரு. ஸோ அனிருத் சொன்னதை கேட்டுட்டு ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணி லைக்கா ப்ரொடக்ஷன்ல போய் சொல்லியிருக்கிறாரு நெல்சன் திலீப் குமார். அவர் சொன்ன அந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த படத்தை கிக் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த படம் வேற எந்த படமும் கிடையாது, நயன்தாரா நடிச்சிருந்த கோரமாவ கோகிலா படம். டார்க் ஹியூமர் அப்படின்ற விஷயம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கம்மியாக இருந்த காலகட்டத்தில் டார்க் ஹியூமரை முழுக்க முழுக்க கதைக்களமாக கொண்டு எடுத்திருப்பாரு நெல்சன் அவர்கள் கோலமாவ கோகிலா படத்தில். தன்னோட முதல் படம் திரைக்கு வர படத்தில் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படமாக எடுக்கணும், ஒரு ஹீரோ தான் வந்து மெயின் கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் நயன்தாராவை ஒரு மெயின் கேரக்டராக வச்சு இந்த படத்தை அவர் எடுத்திருப்பாரு. படம் முழுக்க காமெடி, சஸ்பென்ஸு, ரொமான்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கும். படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, நெல்சனுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைச்சிருச்சு. அண்ட் இந்த படத்துக்கு மிக பெரும் பிளஸ்ஸாக இருந்தது அனிருத்தோட மியூசிக் தான். ஸோ இந்த மீன் டைம்லேயே வந்து இவங்களோட இருந்த அருண்ராஜ் காமராஜும் வந்து நெல்சன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் கனா அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ரூவ் பண்ண படம் கனா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கனா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது சிவகார்த்திகேயன், டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து அருண்ராஜ் காமராஜ். அண்ட் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட கேரக்டர் நேம் நெல்சன் திலீப் குமார். நெல்சன் திலீப் குமார் மேலே இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக அந்த கேரக்டருக்கு நெல்சன் திலீப் குமார்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ வலுவான ஃப்ரெண்ட்ஷிப், இப்போ வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இன்னும் வலு சேர்க்குற மாதிரி அமைஞ்ச படம் தான் டாக்டர் படம். கோலமாவ கோகிலா படத்துக்கு அப்புறமா டாக்டர் படம் பண்ணார் நெல்சன் அவர்கள். சிவகார்த்திகேயனுக்கு வேற ஒரு ஷேடே கொடுத்துருந்தாரு இந்த படத்தில். ரொம்ப அமைதியாக, ரொம்ப காமெடியே பண்ணாத, ரொம்ப ஆக்ஷனில் இருக்காத, ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக இல்லாமல் ரொம்ப சட்டிலான ஒரு ஹீரோ ரோல் ப்ளே பண்ண வச்சுருப்பாரு. அண்ட் இதுவும் டார்க் ஹியூமர் ஜானரில் தான் நெல்சன் திலீப் குமார் எடுத்திருப்பாரு. ரொம்ப சட்டிலாக இருக்கும், ஆனால் சிரிக்க வைக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதை காலத்தில் தான் டாக்டர் அமைஞ்சிச்சு. டாக்டர் படமும் சூப்பர் டூப்பர் ஹீட்டு, நெல்சனுக்கும் சரி அனிருத்துக்கும் சரி சிவகார்த்திகேயனுக்கும் சரி நல்ல பேரவே வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நிலச்சி நிற்கக்கூடிய டேரக்டர் அப்படின்ற பேர் நெல்சன் திலீப் குமார் கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்து யாரோட ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அனிருத்தோட ஹெல்ப்ல மறுபடியும் தளபதி விஜயை சந்திச்சு கதை சொல்லக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருந்தது. அப்படி உருவான படம் தான் பீஸ்ட் படம். பீஸ்ட் படம் வந்து விஜய் அவர்களோட 65வது படம். April 13, 2022 ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பீஸ்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார் எப்பவுமே சொல்லுவார் நான் தளபதியோட வெறித்தனமான ஃபேன் அப்படின்னு. இது முழுக்க முழுக்க தளபதி விஜய்க்காகவே எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு தகுந்த மாதிரி தளபதி விஜயோட வெறித்தனமான ஃபேன் எடுத்திருந்தா படம் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்திருந்தாரு நெல்சன் திலீப் குமார். பட் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. ஓவராலா வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா 240 crore கலெக்ட் பண்ணிச்சு பீஸ்ட் படம். ஸோ விஜய் அவர்களோட படம் பண்ணியாச்சு, ஒரு நல்ல பேர் வாங்கியாச்சு. அடுத்ததா யாரோட படம் பண்ணுவாரு நெல்சன் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்த நேரத்துல விஜய் அவர்களோட ஊந்துதலால தலைவர் அவர்கள்ட்ட கதை சொல்லி ஓகே வாங்கியிருந்தாரு நெல்சன் திலீப் குமார். அண்ட் அந்த படம் தான் ஜெயிலர். ஸோ ஜெயிலர் இப்போ ரிலீஸ் ஆக போது நெல்சன் திலீப் குமார்க்கு பீஸ்ட் படத்துல கொஞ்சம் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவர் ஃபுல்ஃபில் பண்ணி இந்த ஜெயிலர் படத்தை அவர் கொடுப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அந்த ஷோகேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஜெயிலர் படத்துல இருந்து வந்துச்சு. அதை பார்க்குறப்போ படம் கண்டிப்பாக எல்லா ஜானர் ஆஃப் மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஜெயிலர் படம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்திக்கலாம். நெல்சன் திலீப் குமார் இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திக்கலாம். நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்திக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.